ஹலோ, அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் வந்து தந்தூரி சிக்கன் டிக்கா செய்ய போகிறோம். அதுக்கு ப்ரெஸ்ட்டு பீஸாக நான் வந்து ஒரு 1.5 கிலோ வாட்டம் வெறும் ப்ரெஸ்ட்டு பீஸாக எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 ஸ்பூன் ஆட்டம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அதில் லெமன் ஜூஸ் ஒரு 3 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் புளிப்பு உப்பு அதெல்லாம் வந்து ஏறட்டும். இதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருசாக எடுத்து நம்ம சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன், காஷ்மீரி ரெட் சில்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும், கலர் கிடைக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா கலர் போட போகிறது இல்லை இல்லையா, அதனால். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிஞ்சர் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கம்பல்சரி போடணுன்னு அவசியம் இல்லை, நான் ஒரு டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கோரியண்டர் பவுடர் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரக பவுட்ரும் பெப்பர் பவுட்ரும் தனித்தனியாக இல்லை, அதனால் நான் ஒன்றா அரைச்சி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் பவுடர்னு தனியாக விற்கும், அதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உள்ளே ஒரு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு, நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆலிவ் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை வந்து சன்ஃப்ளவர் ஆயில், ஏதோ ஒரு ஆயில் எடுத்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து சால்ட்டு லெமனு அண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதில் சேர்த்துட்டதுனால இப்போ அதில் அது சேர்க்க தேவையில்லை. இந்த மசாலாவை தூக்கி அதுக்குள்ளே கொட்டி நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எல்லா சைடும் பரவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும், எல்லா சைடும் மசாலா ஒட்டுற மாதிரி. இதை வந்து நல்லா நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறினா நல்லாயிருக்கும், இல்லை மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு இதை சுட்டு சாப்பிட்டோம், அதுக்காக நாங்கள் நெருப்பு முட்டியாச்சு. இப்போ நம்ம இது பேம்போ ஸ்டிக் மாதிரி நான் குச்சி எடுத்திருக்கேன், மூங்கில் குச்சி, நீங்கள் ஊசி மாதிரி கிடைச்சாலும் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், சில்வரில் கிடைக்கும். நாங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோவாக யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக பேம்போ ஸ்டிக் வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம வரிசலாக எத்தனை வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வரிசலாக அடுக்கி வச்சுக்கிறோம். இதே மாதிரி நான் எல்லா ஸ்டிக்கையுமே ஒரு தடவைக்கு நான் ஒரு 6 ஸ்டிக் வச்சேன், 5-6 ஸ்டிக் வச்சேன், சீக்கிரமாக முடிஞ்சிரும் அப்படின்றதுக்காக. அதனால் நாங்கள் ஒன்றையாக இப்போ வந்து நம்ம கோத்து நம்ம வந்து வச்சுக்கிட்டோம், ஓகேங்களா. இப்போ வந்து இதை எடுத்துக்கி இப்போ நேராக நாங்கள் அடுப்புக்கு கொண்டு போகிறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு 6 ஸ்டிக்கையும் ஒன்றா ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போ அடுப்பில் கொண்டு போய் செட் பண்ண போகிறோம். அந்த அடுப்பில் வந்து அதுக்கு மேலே ஒரு கம்பி வச்சுருக்கேன், அதுக்கு மேலே ஒரு கம்பி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே தான் இதை வச்சுருக்கோம். நேரடியாக வைக்க முடியாது, கீழே விழுந்துடும். ஸோ அதனால் உள்ளே அந்த இதுக்குள்ளேயே ஒரு அதிலே கம்பி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் அதுக்கு மேலேயும் ஒரு நான் கம்பி வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ நாங்கள் வரிசலாக அடுக்கியாச்சு, ஒரு 6 ஸ்டிக்காட்டும் நாங்கள் அடுக்கிட்டோம். அடுக்கிட்டு இப்போ அது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சைடும் நாங்கள் டேர்ன் பண்ணுவோம். டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆயில் நமக்கு தேவைன்னா மேலாக லைட்டாக நான் தடவிக்கிறேன், சும்மா அது கீழே ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக, இல்லைன்னா சதை மாதிரி பிடிச்சிக்குது நெருப்பில், அந்த ஹீட்டில் எரியுது இல்லையா, அதனால் கீழே பிடிச்சிக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து திருப்பி விட்டு 4 சைடும் திருப்பி விட்டு நாங்கள் சுட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்து வச்சு இப்போ பரிமாற ஆரம்பிக்க போகிறோம். அதுக்காக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்தாச்சு. எடுத்துட்டு இனிமே வந்து நாங்கள் குப்புசு, கார்லிக் சாஸு, ஹம்மூஸ் வச்சு இந்த சிக்கனையும் வச்சு நாங்கள் சாப்பிட்ருவோம். இதை வெறுமாவும் சாப்பிட்லாம், இதோட சேர்த்து நாங்கள் ஒரு டின்னர் மாதிரி, நைட் டின்னர் மாதிரி சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.